வெல்கம் டு சூப்பர்மாம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பத்து கிச்சன் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க இப்போ நம்ம வீட்டில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மாவு வந்து எப்போவுமே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தாங்காமல் சீக்கிரம் புளிச்சிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கிடும் ஸோ சீக்கிரம் புளிக்காமலும் அது வந்து பொங்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஐடியா இருக்குது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ காம்பு எடுக்காமல் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ரெண்டு வெத்தலை எடுத்துக்கலாம் இப்ப நம்ம மாவு வச்சிருக்க பாத்திரத்துல இந்த வெத்தலையை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திருப்பி போடணும் காம்பு வந்து மேல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி போடணும் இந்த மாதிரி நம்ம வெத்தலையை போட்டு நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மூணு நாள் ஆனாலும் மாவு வந்து பொங்கவும் பொங்காது சீக்கிரமா புளிக்காமலும் இருக்கும் ஸோ நீங்களும் உங்ககிட்ட இந்த டிப்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ கிச்சனில் வந்து சில மளிகை பொருள் வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அதாவது கொஞ்சம் எடுப்போம் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேண்ட் போட்டு எடுத்து வச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாலுமே அந்த பொருள் பாத்தீங்கன்னா காற்று உள்ளே போய் ஒரு மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அதனால நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கலாம் இந்த கத்தி பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்க போகிறோம் இப்போ நாம் அந்த கத்தியை பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த பேக்கெட் கவர்ல அதாவது நம்ம எந்த பேஜை க்ளோஸ் பண்ண போகிறோமோ அந்த பேஜில் இந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போ இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கவர் ஆயிருக்கு நல்லா ரெண்டு பேஜும் ஒட்டி இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த திங்ஸ் வந்து நல்ல ஃப்ரெஷா இருக்கும் நம்ம வந்து இடமும் அடைக்காம அந்த பேண்ட்லாம் போடாம இந்த மாதிரி नीटா எடுத்து வச்சுக்கலாம் சோ நம்ம அப்பப்ப எடுத்து யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்து வெச்சிரலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீட்ல யூஸ் பண்ற கீரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிறு கீரை அரை கீரை இல்ல மத்த கீரைலாம் நம்ம உடனே சமைச்சிடுவோம் ஆனால் முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம உடனே சமைக்க மாட்டோம் ஃபர்ஸ்ட்டே நம்ம அதை கொஞ்சம் எடுத்து செஞ்சுட்டு பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவோம் ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறது பார்த்திங்கன்னா லைட்டாக வாடி இருக்கும் ஸோ கசப்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீரையை வந்து எடுத்து வைக்க முடியும் அதுக்கு நமக்கு வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பர் வந்து தேவை நம்ம இந்த பேப்பர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிச்சன் டவல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பேப்பர் வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் அந்த பாதி கவர் ஆகிற மாதிரி இன்னொன்று வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சென்டரில் வந்து நம்ம கீரையை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கீரையை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நாலு பக்கமும் நம்ம மடிச்சிக்க போகிறோம் ரொம்ப டைட்டாக மடிச்சிட தேவையில்லை ஓரளவுக்கு கேப் இருக்கிற மாதிரியே மடிச்சிக்கலாம் இப்போ மடிச்சுட்டு இதோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டு விட்டுடலாம் இது நீங்க வந்து ஒரு பாக்ஸ்ல எடுத்து வைக்கணும் அப்படின்லாம் இல்லை இதை நீங்க டேரக்டா ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கீரை வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம் கூட அந்த கலர் கூட மாறி இருக்காது இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம வாழ்ப்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்லாம் கருப்பு கருப்பாக மாறிடும் சீக்கிரம் வந்து அதை பழுத்திடும் ஸோ அந்த மாதிரி சீக்கிரம் வீணாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு காட்டன் டவல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதுவும் எப்படி அப்படின்னா லைட்டாக ஈரத்து ரெடி பண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அந்த காட்டன் டவல் பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஈரத்தில் நினச்சி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த டவலோட சென்டரில் நம்ம வாழைப்பழத்தை வச்சு இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரம் வந்து பழுக்காம இருக்கும் அந்த தோல் கருப்பாகாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வீட்டில் பச்சை காய்கறி அதிகமாக வாங்கிட்டோம் ஆனால் ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் அந்த காய் வந்து நமக்கு அந்த பச்சை கலர் மாறாமல் ஃப்ரெஷ்ஷாக வரணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பச்சை காய்கறி மேலே லைட்டாக அந்த லெமன் ஜூஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த பச்சை கலர் மாறாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை பெரிய பாத்திரத்துலேயோ நாம வந்து அரிசி போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற அரிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னதான் கவர் பண்ணி வச்சாலும் எறும்பு இல்லைன்னா அரிசி வண்டு இல்லை சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நாம ஒரு நல்ல வெள்ள துணியில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லு உப்பு வந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த கல்லு உப்பை ஒரு சின்ன துணியில் மூட்டை மாதிரி நம்ம நல்லா முடிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதை டைட் பண்றதுக்கு நூலோ அப்படி இல்லைன்னா ஒரு ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த உப்பு மூட்டையை பாத்தீங்கன்னா நீங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்துக்கு கீழேயோ இல்லை சென்டர்லையோ இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா மேல கூட போட்டுடலாம் நீங்க இந்த மாதிரி போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பூச்சி எறும்பு எதுவுமே வராது இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சமையலுக்கு வந்து இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சாம்பார் பொடி பண்ணுறதுக்கு இட்லி பொடி பண்ணுறதுக்கு சம்திங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது அந்த நெடி வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் அந்த மாதிரி நெடி வராமல் இருக்கணும் அந்த காரம் வந்து அடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த மிளகா காரமோ அந்த நெடியோ வரவே வராது மிளகாவும் பார்த்தீங்கன்னா நல்லா வருந்திருக்கும் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே தேவையான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே எப்பவுமே தயிர் அதிகமாக இருக்கும் அந்த தயிர் பார்த்தீங்கன்னா டைம்ஸ் வந்து ரொம்ப புளிச்சிரும் அந்த மாதிரி புளிக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் பத்தை வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வந்து முத்துன காயா இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தேங்காய் பத்தையை எடுத்து இந்த மாதிரி தயிரில் வந்து ஃபுல்லா மொழ்கிற மாதிரி போட்டுருங்க நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக மேல போட்டிருக்கேன் நீங்க ஃபுல்லாக கீழே படுற மாதிரி ஃபில் பண்ணி போட்டுருங்க அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு துண்டு அளவுக்கு தோல் சீவனை இஞ்சி வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அது இந்த மாதிரி நசுக்கி அதையும் தயிரில் போட்டோம் அப்படின்னா தயிர் வந்து கொஞ்சம் கூட புளிக்கவே புளிக்காது ஒன் வீக் ஆனாலும் தயிர் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காவும் யூஸ் பண்ணலாம் இஞ்சியும் யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ரெண்டு டைப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தயிர் வந்து சீக்கிரம் புளிக்காமல் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து எப்போவுமே நமக்கு கிடைக்கும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சியும் பூண்டும் அரைக்கும் போது தண்ணி சேர்க்காம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா நம்ம ஒன் வீக் அதை ஸ்டோர் பண்ணி வச்ச கூட கெட்டு போகாது இப்போது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாதிரி அந்த இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து அவ்வளோ வாசனையோடு நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து காய்கறி வாங்கும்போது இஞ்சும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம இஞ்சியை பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிருப்போம் என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாலும் அதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக சுருங்கி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இல்லாமல் நமக்கு இஞ்சி வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் இது வந்து கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் மூடி வைக்க தேவையில்லை இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ